எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் அமலாகும் புதிய நடைமுறை. ஐரோப்பாவில் அங்கீகரிக்கப்பட்ட 4 தடுப்பூசிகளில் ஒன்றை போட்ட அனைத்து ஐரோப்பியர்களுக்கும் சலுகை ஒன்று வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் PCR முடிவுகளின்றி பிரான்சுக்கு பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஐரோப்பியர்களுக்கு மாத்திரமே இந்த புதிய சலுகை வழங்கப்பட உள்ளது. இதுவரை 72 மணி நேரங்களுக்கு உட்பட்ட கொரோனா தொற்று இல்லை எனும் முடிவுடன் கூடிய PCR பரிசோதனை முடிவு இருந்தால் மாத்திரமே பிரான்சுக்குள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது வரும் 9ஆம் தேதி முதல் இந்த இறுக்கத்தில் சில தளர்வுகள் கொண்டுவரப்பட உள்ளன. ஃபைசர், மொடர்னா, அஸ்ட்ராசெனகா மற்றும் ஜென்சன் ஆகிய 4 தடுப்பூசிகளில் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை போட்டுக் கொண்டவர்கள் பிரான்சுக்கு பயணிக்கலாம். அவர்களிடம் PCR முடிவுகள் கோரப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவை தாண்டி இஸ்ரேல், ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய 3 நாடுகளுக்கும் இந்த அனுமதி வழங்கப்பட உள்ளதாக அறிய முடிகிறது. நேற்று வெளியாகிய அறிக்கைக்கு அமைய உலகம் முழுவதும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளார்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் இஸ்ரேல் நாட்டவர்கள் சிறந்த நிலையில் உள்ளார்கள் என தெரிய வந்துள்ளது. அதற்கமைய இஸ்ரேல் நாட்டவர்கள் PCR முடிவுகளின்றி பிரான்சுக்கு பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.